அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குருக தரித்த குரல் ஸ்ரீராம் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் என்னுடைய சிறு வயதில் கோகுலம் என்கின்ற ஒரு மாதா பத்திரிகை வந்தது சிறுவர்களுக்கான பத்திரிகை மாதா பத்திரிகை அதிலே நான் படித்த ஒரு கதை ஒன்று இப்போது எனக்கு நினைவுக்கு வருகிறது அதில் ஒரு அம்மா ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் குடியிருக்கிறவங்க அந்த ரயில் நிலையத்தில் குட்ஸ் வண்டி வந்து நிற்கும் பல மணி நேரங்கள் அது நின்று நின்று போகக்கூடிய அது ஒரு ரயில் நிலையம் அந்த குட்ஸ் ரயிலில் உணவு பண்டங்கள் அதில் போகும் அரிசி சக்கரை பருப்பு என்று அதிலெலாம் நிறையா இருக்கும் மூட்டை மூட்டை மூட்டையாக அடிக்கிருக்கும் அந்த வேகனில் அடிக்கிருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாருக்கும் தெரியாமல் போயிட்டு கையில் ஒரு கோணி போய் எடுத்துகிட்டு போவாங்க அப்புறம் ஒரு ஊசி மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க அதில் இருக்க அந்த சாக்கை குத்தி 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 அதில் கொட்டுற அரிசி அள்ளி 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 எடுத்துகிட்டு வருவாங்க தனக்கு இல்லை அதை மற்றவங்களுக்கும் வியாபாரமாக பண்ண ஆரம்பித்தாங்க அதாவது திருடி பொருளை எடுத்து தன் வீட்டுக்கு மற்றவங்களுக்கு வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க அப்படியே செஞ்சுட்டே வருவாங்க பையனும் அதுக்கு துணையாக இருப்பான் அவர் சின்ன பையன் பள்ளிக்கூடம் சொல்லுற சின்ன பையன் அப்படி தான் இருப்பான் அம்மா செய்கிறது அவனும் பின்னால் செய்ய ஆரம்பிப்பான்னு வச்சுக்கோங்களேன் இது தாயே செய்கின்ற போது மகன் செய்வான் அல்லவா இப்படியே வாழ்ந்த அவள் வாழ்க்கை பின்னால் என்னாகும்னு சொன்னால் ஓரளவுக்கு செல்வச் செழிப்பு பணம் வந்து கால்லாம் வந்து வீடு வாங்கி இருந்தால் கூட சர்க்கரை நோய் வந்துவிடும் அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணிக்கு சர்க்கரை நோய் வந்துவிடும் அது மெல்ல மெல்ல சர்க்கரை நோய் அதிகரித்து தினம் தினம் இன்சுலின் ஊசி போட்டால்தான் நிதானமாக இருக்கணும்னு வர தினம் ஊசி குத்துவாங்க சக்கு சக்கு ஊசி குத்துவாங்க அப்போ அந்த அம்மா வந்து மனசில் அப்படியே துடிப்பாங்களா ஐயோ நான் அந்த அரிசி மூட்டையை குத்தி 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 நான் திருடி திருடி விற்று காசு சேர்த்தேன் வயிறு வளர்த்தேன் இப்போ அது எனக்கு பிரதிபலன்னா எனக்கே வியாதியாக வந்து தினம் நான் ஊசி குத்திக்க வேண்டியிருக்கு என்று வருந்தியதாக சொல்லி அது நீதிக்கதை ஆகவே ஏமாறாதே ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே பிறருக்கு நீ தோகம் செய்தால் பிறருக்கு நீ தீங்கு செய்தால் உனக்கே அந்த தீங்கு வரும் என்று சொல்வதாக அந்த கதை வரும் அதை அடிப்படையாக வைத்து தான் தெய்வப்பொருள் திருவள்ளுவர் இந்த குரல் சொன்னாரா அல்லது இந்த குரலை வைத்து தான் அந்த கதை வந்ததா என்று புரியவில்லை இந்த குரல் என்ன என்று இப்போது நாம் பார்க்கலாம் உயிர் உடம்பின் நீக்கியார் என்ப செயிர் உடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் என்று இந்த முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் கொல்லாமையிலே முன்னூத்தி முப்பதாவது குரலிலே உயிர் உடம்பின் அதாவது உடலிலிருந்து உயிரை நீக்கியார் என்ப நீக்கியவர்கள் எல்லாம் உடம்புலேருந்து உயிரை இவங்களெல்லாம் எடுத்தவங்க எடுத்தவங்க என்று சொல்லலாம் உடம்பின் யார் என்றால் நோய் உடைய உடம்பு யாருக்கெல்லாம் நோய் வந்து நெருப்பை போல் அது வாட்டுகின்றதோ செல்லாத்தி நெருப்பை போல் வாட்டுகின்ற நோய் யாருக்கெல்லாம் உடம்பில் இருக்கோ அந்த வாழ்க்கையை வாழ்கின்றார்களோ வாழ்க்கை அவர் வாழ்கின்றார்களோ எல்லாம் முற்பிறவியிலோ அல்லது முன்காலத்திலோ பிறருடைய உயிரை பறித்தவர்களாக இருப்பார்கள் என்று வள்ளுவர் சொல்கின்றார் முற்பகல் செய்யும் பிற்பலகு வளையம் சொல்கிறோம் இல்லையா அப்போது பிறருக்கு நீ வஞ்சனை செய்திருந்தால் உயிரை எடுக்கின்ற அளவு துன்பம் கொடுத்திருந்தாலோ அல்லது உயிரை எடுத்திருந்தாலோ இந்த பிறவியிலேயோ முற்பிறவிலேயோ பிறரின் உயிரை நீ வாங்கியிருந்தால் இந்த பிறவியிலே நெருப்பை போன்று தகதகக்கும் நெருப்பை போன்று தத்தளிப்பாய் நெருப்பில் போட்ட வாற்றா மாதிரி உடம்பு வாடும் உஷ்ணத்தில் வாடும் நோயில் துடிப்பை நோய் வந்து தாக்கும் நிம்மதியாக உன்னால் வாழ முடியாது என்று சொல்லுகின்றார் அதில் தான் சென்ற அதிகாரத்தில் பார்த்தோம் நோயெல்லாம் நோய் செய்தார மேலவாம் யாரெல்லாம் துன்பம் சொன்னாங்களோ அவங்களுக்கே துன்பம் வரும்னு போன அதிகாரத்தை சொன்னார் அவர் இல்லையா அதே திரும்ப ஒரு இதே வருது அப்போது இன்றைக்கி பார்க்குறோம் பல பேர் வந்து காரணம் இல்லாமல் திடீர்னு அவங்க வியாதி வருது அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தான் வளர்ந்துட்ருப்பாங்க நல்லவங்க தான் அவங்க இருப்பாங்க எல்லா வாழ்க்கை வசதியும் இருக்கும் ஆனால் எதிர்பாராத நோய் வரும் அவங்களுக்கு விளக்க முடியாத வியாதி வரும் அதுக்காக இங்கே இந்த டாக்டர் அந்த டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு போவாங்க திரும்ப திரும்ப ஆஸ்பத்திரி போவாங்க திரும்ப மருந்து சாப்பிட வேண்டியிருக்கும் மருந்தே உணவாக மாறிவிடும் ரொம்ப வேதனையாக இருக்குது இந்த வாழ்க்கை தேவையா அப்படின்னு நொந்து கொண்ட அளவுக்கு என்ன வசதி இருந்து என்னப்பா பண்ணுறது உடம்புல சக்தி இல்லையே உடம்புல ஆரோக்கியம் இல்லையே எங்கேயும் வெளியில் போக முடியலையே நாலு பேர்கிட்ட பேச முடியலையே பழக முடியலையே என்ன வாழ்க்கை நரக வேதனை என்று சொல்லுகின்ற பார்த்துருக்கின்றேன் வாழ்க்கை வசதி இருந்தபோதும் கூட அவர்களால் வாழ்க்கையை வாழ முடியவில்லை ஒருவேளை சென்ற பிறவியினுடைய கர்மாவை கழிக்கின்றார்கள் என்று புரிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது காரணமே இல்லாமல் ஒன்று வருகிறது என்று சொன்னால் இதைத்தான் நிற்க முடியும் என்றால் மனிதனுக்கு மறுபிறவு உண்டு என்பது இந்து தர்மத்தினுடைய நம்பிக்கை மட்டுமல்ல அது பல சான்றோர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் மேலே நாடுகளே கூட கிறிஸ்தவம் என்பது மனிதனுக்கு ஒரு பிறவை மட்டும்தான் சொல்லுகின்றது ஆனால் அத்தகைய கிறிஸ்தவத்தில் வந்தவர் கூட சொல்லுகின்றார்கள் இல்லை இல்லை நாங்கள் சைக்காட்ரிஸ்ட்டு பல்வேறு செய்து பார்த்ததிலே பல நோய்களுக்கு மூல காரணமாக முற்பிறவியில் காரணங்கள் இருக்கின்ற கண்டுபிடித்து அவர்கள் கற்றுரை மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் என்ற ஒரு புத்தகம் இருக்கிறது பிரியான் வியாஸ் என்கின்றவர் சைக்கியாட்ரிஸ் எழுதியிருக்கின்றார் மெனி லைஃப்ஸ் மெனி மாஸ்டர்ஸ் எழுதியிருக்கின்றார் ஆகவே பல் மனிதன் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கின்றான் தவறு செய்ய தவறு செய்ய மீண்டும் பிறவி வந்து கொண்டே இருக்கும் சம்சார சாகரம் சொல்கின்றோம் அப்போது மனிதன் தன்னுடைய உள்ளார்ந்த இறைமை உணர்வதற்கு பிறவி பெருங்களை நீந்த வேண்டும் பிறவி பெருங்களை நீந்த வேண்டும் என்றால் தர்ம காரியங்களில் ஈடுபட வேண்டும் அறத்திலே முழுமையாக வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அப்படி அறத்திலே வாழ்க்கையை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டுமானால் பிறருக்கு வஞ்சனை செய்யக்கூடாது அப்படி இப்படி வஞ்சனையிலே மிக 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 மோசமான வஞ்சனை என்பது கொல்லுதல் என்று அப்படி கொல்லாதே என்று திருவள்ளுவர் நமக்கு நினைவூட்டுகின்றார் இப்படித்தான் திருக்குறள் சொல்வதை நமக்கு மகாபாரதமும் சொல்லுகின்றது அதாவது முற்பிறவியில் மிருகங்களை கொன்றவர்களும் நம்பினவர்களை கெடுத்தவர்களும் அடுத்த பிறவியில் தங்கள் குடும்பத்திலேயே கொலையை அனுபவிப்பார்கள் என்று மகாபாரதம் அனுசாசன பருவம் சொல்லுகின்றது நீ முற்பகல் செய்தால் பிற்பல்கள் விளையும் என்று சொல்லுகின்றது அதைத்தான் சமீபத்திலே பார்த்தோம் காஞ்சி மா முனிவர் பூஜ்ய ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்கள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி சிறையிலே அடைத்தது அன்றைய தமிழக அரசு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருக்கின்ற பொழுது சிறையிலே அடைத்தார்கள் அவரை சிறையிலே அடைத்த பொழுது பிரேம்குமார் என்கின்ற ஒரு ஆய்வாளர் காவல் ஆய்வாளர் மிகவும் அவரை கொடுமைப்படுத்தினார் அவரை பற்றிய பலதூர் அவதூறுகளை செய்திகளாக பரிமாறிக்கொண்டே இருந்தார் வெளிவல சொல்லிக்கொண்டே இருந்தார் அவர் புழுத்து இறந்தார் என்பதை அறிகின்றோம் பல்வேறு நோய்களுக்கு உட்பட்டு விரைவிலேயே இறந்தார் என்பதை அறிகின்றோம் அது மட்டுமல்ல முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கூடத்தான் பல நாள் ஆஸ்பத்திரியில் அவதிப்பட்டு பல்வேறு நோய்க்கு உபாதையாகி இயல்பான மரணம் இல்லாமல் சற்று வேதனையோடு மரணம் எடைந்தார் என்பதைத்தான் பார்க்கின்றோம் என்ன காரணம் என்று சொன்னால் ஒருவேளை நிர நிரபராதியாக இருந்த போற்றுதலுக்கும் வணக்கத்துக்கும் உரிய மாமுனிவர் ஸ்ரீ ஜெயந்த சரஸ்வதி சுவாமிகள் மீது அபாண்டமாக பழி சுமத்தி சிறையில அடைத்து அவருக்கு வஞ்சனை செய்த காரணத்தினாலே ஒருவேளை இவர்கள் அனுபவித்தார்களோ என்று நம்மை சிந்திக்க வைக்கின்றது எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் நம் சந்ததியோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே எல்லளவும் யாருக்கும் கொலை புரிகின்ற அளவு துன்புறுத்துகின்றதோ அல்லது சிந்தனையில் கூட அப்படிப்பட்ட எண்ணங்களே இல்லாமல் நாம் நேர்மையாக வாழ்வோம் பரோபகாரத்தோடு வாழ்வோம் சிறப்பாக வாழ்வோம் தெய்வப்பொழுது திருவிடி போற்றி ஜெயஹிந்த்